வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 29 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று பெரும்பாலும் திருச்சி மாவட்டத்திலையும், வேலூர் மற்றும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும், அதேபோல் விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்திலையும், திருப்பத்தூர் மாவட்டத்திலும் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்திலையும், நாமக்கல் மாவட்டத்திலையும் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது. ஆங்காங்கே அதாவது திருச்சி மாவட்ட எல்லையோர, பெரம்பலூர், திருச்சி மாவட்ட எல்லையோர, நாமக்கல் இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கிறது. மாநகரில் ஒதுக்கியிருக்கிறது திருச்சி தெற்கு கனமழை, அதாவது திருச்சி மாவட்ட கோவில்பட்டி, மணப்பாறை, அதனை புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் நல்ல மழை பொழிவு. அதேபோல் துறையூர், தாத்தையங்கார்பேட்டை, உப்புளியபுரம் இதெல்லாம் நல்ல மழை பொழிவு. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் எல்லை வரைக்கும் வந்த மழை, வல்லம், செங்கிப்பட்டியெல்லாம் ஒரு தூரலை கொடுத்து வந்த மழை. தெற்கு காற்று நேற்று மாலையில் வலுவாக இருந்த காரணத்தினால மாலையெல்லாம் நல்ல தெற்கு காற்று, மேக உருவாக்கம் வந்தது. மேகம் உருவாகி மழையாக மாறாமல் அது அப்படியே அந்த மேகத்தை வடக்கு நோக்கி தள்ளியது. கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கூட, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலுக்கு வடக்கே வீராணம் சுற்று வட்டார பகுதிகளுக்கும், அதேபோல் ஸ்ரீமுஷ்ணம் பகுதிகளுக்கும் அடிப்படுவை கொடுத்துருக்கோம். அதற்கு பிறகு அது வடக்கு நோக்கி தள்ளி இப்போவும் மழை தொடர்கிறது. ஒரு மணிக்கு தொடங்கிய மழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இந்த அதிகாலை நேரத்தில் இன்னும் பொழுது விடிந்து கூட 7-8 மணி வரைக்கும் கூட தூறல் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 9 மணி வரை கூட சில இடங்களில் தூறல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில இடங்களில் 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் என்று பரவலாக நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கிறது. மாதவரம் ஆந்திரா பேருந்து நிலையத்தில் 54 மில்லிமீட்டர் சற்று முன் பதிவாகியிருப்பது. ஆகவே மழை பொழிவானது டெல்டா மாவட்டங்களை, குறிப்பாக நமக்கு தேவையான பகுதி டெல்டாவிலேயே மன்னார்குடிக்கு கிழக்கே தான் முக்கியமாக மழை தேவை. அங்கே தான் காற்று இடையூறு கொடுக்குது. தஞ்சாவூர் வந்த மழை வடக்கு நோக்கி தள்ளப்படுகிறது. ஆனால் இந்த வானிலை அமைப்பு தொடர்ந்து இருக்காது. தினசரி சென்னைக்கு மழை, அச்சிரப்பாக்கம், இந்த செங்கல்பட்டு ஒட்டியுள்ள பகுதியெல்லாம் தினசரி மழை. மழை இல்லாத நாளே இல்லை. இப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மழை, ஒரு உயிர் கொடுக்கும் மழையை டெல்டாவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தாங்க, கண்டிப்பாக மழை பொழியும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கா நேற்றைக்கு வரைக்கும் மழை பொழியும் பொழியும்னு கேட்டவங்களாம் நன்றி சார்னு போட்டிருந்தவங்களும் இன்றைக்கி பொறுமை காக்க வேண்டுகிறேன் என்று போட்டது கூட நன்றினு கூட சொல்லலை. காரணம் என்னென்னா, நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, மனசில் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறது நம்பிக்கை. நான் சொல்வதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இயற்கை அப்படி அவ்வப்பொழுது தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கடும் வெயில் அடிக்கிறதுனால, சூரியன் குத்துக்கதிரிங்க நிலைபெற்றிருக்கிற காரணத்தினால கடுமையாக வெயில், வெயில் அடிக்கும்பொழுது அதிகமாக சில இடத்துல சூடு வந்து ஒரு இடத்துல கூட மாறுபடும். மரங்கள் அதிகமாக இருந்தால் அங்கே இடத்துல வெயில் அதிகமாக இருக்காது. மரமே இல்லாமல் வறண்ட ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னா வெயில் அதிகமாகும். புல்வெளி இருந்தால் கூட பரவாயில்ல. ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் பகுதியிலாம் அவ்வளோவா புல்வெளி இல்லை. ஆகவே புல்வெளி மரங்களும் குறைவு. ஆகவே இந்த பகுதியிலையும் வெயில் அடிக்கும் பொழுது, வெப்பத்தால் காற்று லேசாகும் பொழுது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு எளிதாக கடற்கரை ஓரமாக பயணித்து கொண்டு கொண்டிருக்காது, டக்குன்னு வந்துடுது. அதுவும் இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு, எங்கெல்லாம் பெண்டு இருக்கோ அதில் ஈஸியாக நுழையும் காற்று. ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்தில் ஒரு பெண்டு, அதிராமப்பட்டினம் கோடியக்கரையில் ஒரு பெண்டு, அடுத்தபடியாக புதுச்சேரிக்கிட்ட ஒரு பெண்டு, அப்புறம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் ஒரு பெண்டு, இப்படிலாம் இதுக்குள்ளே ஈஸியாக நுழையிறதுனால தான் உள்ளே போய் நல்ல மழை பொழிவை கொடுக்குது. மழை பொழிவு ஒரு இயற்கை அமைப்பு, ஒவ்வொரு நாளும் செட்டிங் செட் ஆகிறது பொறுத்தான் மழை பொழிவு இருக்குது. இன்றைக்கு கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க. அதாவது இனிமேல் எல்லா நாளுமே மழை இருந்துட்டுருக்கோம். 3ஆம் தேதி வரைக்கும் வெப்பசலன மழை பொழிவு இருக்கிறது. 2ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பசலன மழை இருக்கிறது. இன்றைக்கும் மாலை இரவு, நாளைக்கும் மாலை இரவு, வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்குது. கண்டிப்பாக டெல்டாவின் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதி வரைக்கும் வந்து மழை பொழிவை கொடுக்கும்.
ஒருத்தருக்கு வேண்டாம், செங்கல் காலாவே கொளுத்தணும், அவருக்கு மழையே வேண்டாம். இதை கேட்கும்பொழுது அவர்களுக்கு வேண்டாம், எதுக்கு அழைத்துட்டு வரீங்க அப்படின்றாங்க. பெரும்பாலான பேருக்கும் மழை வேண்டும். ஆகவே கண்டிப்பாக அவர்களுக்காக சொல்கிறேன், நேற்றை விட இன்றைக்கு வாய்ப்பு கூடுதல், நாளையும் கூடுதல், வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக காற்று பகுதிக்கும் மழை பிடிமுன்னா பார்த்துங்க எப்படி இருக்கும்னு. புழுக்கம் காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் இன்றைக்கு நீலகிரியில் இடிமழை பொழிவு காத்திருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் வால்பாறையிலையும் அதே போல், தேனி மாவட்டத்தில் இன்று இடிமழை காத்திருக்கு, மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு இன்று மழை காத்திருக்கிறது, நாளை மேலும் பரவலான மழை பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக மழை பொழிவு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் இதுவரை பெய்யாத இடங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்து வந்து ஒதுக்கி இருக்கும் இடத்திலும் இறுதியாக பெய்து கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு நாளாவது உங்கள்கிட்ட மழை பெய்யுங்க. ஒரு நாளாவது இன்றைக்கு தேதி 29, இன்னும் ஒரு 3 நாட்களில் ஒரு நாளாவது ஒரு லேசான மிதமான மழையாவது பொழியும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். அதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்பு உண்டு. எந்த மாவட்டத்தையும் நான் கூடுதல் குறைவு என்று சொல்லவில்லை, எல்லா மாவட்டத்தையும் நான் சமமாகவே பார்க்கிறேன். தாமதமாக வரும், ஒரு இடத்துல மதியம் வரும், ஒரு இடத்துல மாலை வரும், ஒரு இடத்துல இரவு வரும், ஒரு இடத்துல நள்ளிரவு வரும், ஒரு இடத்துக்கு அதிகாலை வரும், ஒரு இடத்துல பொழுது விடிந்தது வரும். இப்படி மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவு, கீழடுக்கு சுழற்சி மற்றும் காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு எல்லாம் இணைந்த மழை. இதனால தான் எதிர்பார்த்தது திடீரென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது காற்று. ஆனால் இதுவே நிலை அல்லங்க, நிலை அல்ல, கண்டிப்பாக பொழியும், உறுதியாக நம்பலாம். அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், பொறுமை மிக மிக அவசியம். வரக்கூடிய நாட்களிலே உங்கள் மாவட்டத்திற்கும் உங்கள் ஊருக்கும் மழை இருக்கிறது. இன்று நாளை நாளை மறுநாள் எதிர்பாருங்கள், ஒதுக்கி கொண்டே தான் இருக்கும். இது பருவமழை அல்ல, ஒரு நிகழ்வு வந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் கொட்டி தீர்ப்பதற்கு. இது பருவமழை அல்ல, காற்றழுத்த தாழ்வு நிலையோ புயலோ எதுவும் அருகில் இல்லை, வெப்ப சலன இடிமழை. ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல தான் ஒரு நாள் பெய்யும், ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும், ஒதுக்கிய இடத்துல அதுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்த நாட்கள் பெய்யும். ஒரு நாள் ஒதுக்கி விட்டதே என்று இப்படித்தான் இருக்கும், இது பெய்யாது என்ற நம்பிக்கையை மட்டும் மனதில் இருந்து அகற்றி விடுங்கள் என்றுதான் என்னுடைய உறுதியான ஒரு வேண்டுகோள். தயவு செய்து சொல்கிறேன், நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே நேற்றைக்கு ஒதுக்கி, நேற்றைக்கு யார் எதிர்பார்த்தா, திருச்சி மாவட்டம் வல்லநாடலையும் கோவில்பட்டிலையும் தெற்கு பகுதியிலையும் அதே போல திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியிலையும் திருச்சி மாநகருக்கு தெற்கே அதாவது நவலூர் குட்டப்பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மணப்பாறைக்கு கிழக்கு பகுதி இன்னும் பார்த்தீங்கன்னா ஐயலூர்லாம் நேற்றைக்கு மழை பொழிந்திருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் அப்படியே வலசை கொஞ்சம் சில இடங்களில் அர்ஜுன் நர்சரி கடலில் பெய்யாமல் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு மழை ஒன்று இடையூறாக இருக்கிறது, மேற்கு நோக்கி வருவதை தடுக்கிறது. ஆனால் அதில் அந்த தான் பாயிண்ட், அதான் கோடிட்டது போல் அதற்கு கிழக்கு புறம் மழை, நத்த மழை மதுரை மாவட்டத்தில். அதுவே மழை பொழிவானது நேற்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் மாலை கூட கேட்டாங்க, என்ன சார் என்ன மழையே தொடங்கலன்னு. துறையூர் பகுதிகளில் நேற்றைக்கு நல்ல மழை, துறையூர் தாத்தையங்கார்பேட்டை உப்புளியபுரம்லாம் நல்ல மழை, அதே போல் வெங்கடாஜலபுரம், அதே போல் தம்மம்பட்டிக்கு வடக்கே தெற்கே மழை பெய்யணும் அதே போல் பொழிந்தது. பெரம்பலூர் மாவட்ட எல்லை வரை வந்தது, பெரம்பலூருக்கும் பொழிந்திருக்கலாம், பெரம்பலூர் மாவட்ட எல்லை வரை நல்ல மழை பொழிவு. இப்படி மாநகருக்கு குறைவாக தூரளவு ஏதோ கொடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனால் தொட்டியம் மற்றும் முசிறியில் மழை பொழிவு கொடுத்துருக்கோம், கரூர் மாவட்ட எல்லை பகுதியில் மழை பொழிவு கொடுத்துருக்கோம். ஆகவே கண்டிப்பாக இப்படி மழை பொழிவு, நேற்று முன்தினம்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலான மழை, மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செட்டிங் செட் ஆவதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், காற்று குவியும் இடம் மாறும். நான் எந்த மாவட்டத்தையும் நான் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்கவில்லை, எந்த மாவட்டத்துக்கும் கூடுதல் குறைவு என்றும் சொல்லவில்லை. உங்களுக்கும் மழை உண்டு, அது காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை உண்டு. கணவாய் பகுதிகளுக்கு காற்று பகுதிக்கு குறைவாக இருந்தாலும் சில இடங்களிலே குவிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு எங்குமே பெய்யல, தாராபுரத்தில் கொட்டியது மழை, டிராபிக்கே ஜாமானது, ஆனால் அருகே மழை இல்லை. இப்படிப்பட்ட மழை குறிப்பிட்ட இடங்களில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலறி கூட இணைந்திருந்து இன்றைக்கு மாலை 5 மணிக்கு மதியமே அறிக்கை எங்களுக்கு முடிவு தெரிந்தாலும், வெப்பநிலையை வைத்து மதியம் 2:30 to 3 மணிக்கு தெரிஞ்சாலும் என்னால் அறிக்கை 4:30 மணிக்கு மேல்தான் வழங்க முடியும். கண்டிப்பாக 5 மணிக்குள்ள உங்களுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். அந்த அறிக்கையில் முடிந்தால் இன்றைக்கு காலை ஒரு 8:30 முடிந்தால் சமர்ப்பிக்கிற வாய்ப்பு இருக்கும் பொழுது
இல்லை என்றால் காலை 5 மாலை 5 மணிக்கு சமர்ப்பிக்கிறேன். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உறுதியாக எங்கே மழை பெய்யும் என்கிற ஒரு அறிக்கை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நம்பிக்கை பெறுங்கள். வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. செப்டம்பர் அக்டோபர் நிறைய மழை இருக்கிறது. அதாவது நிறைய எண்ணெய் கொட்டி திருத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விடாது, அதிகம் எதிர்பார்த்து விடாதே. இல்லாத மழை பொடிய போகிறது, சரி செய்ய போகிறது. பெய்யாத மழையை சரி செய்ய போகிறது. சராசரி மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். ஆகவே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்று இனிமேல் மழை இருக்கும். பருவமழை வேண்டாம், தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை என்று பெயர் மாறலாமே தவிர, அக்டோபர் 20 வரை தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 20 27 வரை காற்று சுழற்சி மழை, அக்டோபர் 27 பிறகு வடகிழக்கு பருவமழை என்று மழை பொழிவு இருக்கிறது. தயவு செய்து நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒரு இடத்துல பெய்து விட்டால் அங்கே பெய்து விட்டது நமக்கு இன்றைக்கு என்று நினையுங்கள். அங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லை என்ற ஏக்கம் வேண்டாம். கண்டிப்பாக பெய்யும். நம்பிக்கையுடன் இருங்கள். நன்றி.